வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 3வது பாடம் இயற்கணிதம் அலகு பயிற்சி 3ல் 14வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த கணக்கை நல்லா கவனமாக படித்து பார்த்து ஒரு இருபடி சமன்பாடு அமைக்கணும். அமைச்சு அந்த இருபடி சமன்பாடு தீர்த்தோம் அப்படின்னா இந்த கேள்விக்குண்டான பதில் நமக்கு கிடச்சிரும். சரியா? வாங்க இப்போ கேள்வி படித்து பார்ப்போம், க்வெஸ்சனை படித்து பார்ப்போம். ஓர் அரங்கில் ஒரு வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை அந்த அரங்கில் உள்ள மொத்த வரிசைகளின் எண்ணிக்கைக்கு சமம். பாருங்கள், ஒரு வரிசையில் எத்தனை இருக்குது? இருக்கைகள் 10 இருக்கைகள் இருந்துச்சுன்னா அப்போ அந்த அரங்கத்தில் மொத்தம் எத்தனை வரிசை தான் இருக்கும்? 10 வரிசை தான் இருக்கும். சரியா? ஒரு வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை அந்த அரங்கில் உள்ள மொத்த வரிசைகளின் எண்ணிக்கைக்கு சமம். சரியா? ஒவ்வொரு வரிசையில் உள்ள இருக்கைகளை 5 குறைத்து மொத்த வரிசைகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கினால் அரங்கில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை முன்பை விட 375 அதிகரிக்கும். அரங்கில் துவக்கத்தில் இருந்த வரிசைகளின் எண்ணிக்கையை காண்க. பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு அரங்கு இருக்குது, அந்த அரங்கில் முதல் வரிசையில் எத்தனை சீட்டு இருக்கோ அதுதான் என்னது, மொத்த வரிசை. அதாவது முதல் வரிசையில் ஒரு 10 சீட் இருக்குன்னு வச்சுங்களேன், 10 இருக்குது, 10 சேர் இருக்குது. 10 சேர் இருந்துச்சுன்னா அந்த அரங்கம் முழுக்க எத்தனை வரிசை தான் இருக்கும்? 10 வரிசை தான் இருக்கும். ஒவ்வொரு வரிசையிலையும் 10 சீட்டு, மொத்தம் 10 வரிசை. சரியா? அப்போ மொத்தம் எத்தனை பேர் உட்காரலாம்? 10 100 பேர் உட்காரலாம். அந்த கான்செப்ட் தான் எங்கே. சரியா? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வரிசையில் உள்ள இருக்கைகளை 5 குறைத்து மொத்த வரிசைகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கினால். என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு வரிசை 5 குறைச்சிட்டு மொத்த வரிசை இரட்டிப்பாக்குறோம். இரட்டிப்பு ஆக்கணும் அப்படின்னா என்னாகுது, அரங்கில் உள்ள எண்ணிக்கை இருக்கைகளின் எண்ணிக்கை முன்பை விட 375 அதிகரிக்கும். சரியா? இவ்வளோதான். இதை வச்சு நம்ம இருபடி சமன்பாடு உருவாக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அரங்கில் ஒரு வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை என்னென்னு தெரியாது, அதை என்ன எடுத்துட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அந்த அரங்கில் ஒரு வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கையும் மொத்த வரிசைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். அப்போது ஒரு வரிசையில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை எக்ஸ் அப்படின்னா அந்த அரங்கில் உள்ள மொத்த வரிசைகளின் எண்ணிக்கை என்ன தான், எக்ஸ் தான். சரியா? எக்ஸ் தான், எக்ஸ் எண்க ரெண்டும் சமமாக தான் இருக்கு இல்லையா? அப்போது அரங்கில் உள்ள மொத்த இருக்கைகள் எத்தனை? இப்போ பாருங்கள், 10 இருக்குது, ஒரு வரிசையில் 10 சீட் இருக்குது. அப்போ மொத்தம் 10 வரிசை தான். அப்போ 10 100 சேர் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு வரிசையில் 10 சேர் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது? 10 வரிசை இருக்குது. அப்போ 10 100 சேர். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு வரிசையில் எக்ஸ் சீட் இருக்குது, மொத்தம் எக்ஸ் வரிசை இருக்குது. அப்போ இது ரெண்டையும் பெருக்கணுமா? அரங்கில் உள்ள மொத்த இருக்கைகளின் எண்ணிக்கை எக்ஸ் பெருக்கல் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். மொத்த இருக்கைகளின் எண்ணிக்கை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ மறுபடியும் கணக்கு வாங்க. அடுத்தது ஒவ்வொரு வரிசையில் உள்ள இருக்கைகளை 5 குறைத்து. அப்போது ஒவ்வொரு வரிசையில் எத்தனை இருக்கை இருக்குது? எக்ஸ் இருக்கை இருக்குது. இதிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், 5 நம்ம குறைக்கிறோம். 5 குறைக்கிறோம், அதனால் எக்ஸ் மைனஸ் 5. அதுக்கடுத்து பாருங்கள், மொத்த வரிசைகளின் எண்ணிக்கையை 2 மடங்காக்கினால் மொத்தம் வரிசை எத்தனை வரிசை இருக்குது? எக்ஸ் வரிசை இருக்குது. மொத்த வரிசை எக்ஸு. இது என்ன செய்யணும், 2 மடங்காக்குறோம். 2 மடங்கு அப்படின்னா 2x, 2x கொண்டு பெருக்கிறோம். 2 மடங்காக்கினால் இது வந்து எதுக்கு சமமாக இருக்குது பாருங்கள், அரங்கில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை முன்பை விட 375 அதிகரிக்கும். அப்போது ஏற்கனவே இங்கே எத்தனை இருக்கைகள் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கைகள் இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கை விட எவ்வளோ அதிகரிக்கும், 375 அதிகரிக்கும். அதிகரிக்கும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் 375, அவ்வளோதான். இந்த சமன்பாடு மட்டும் நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா போதும். இனிமேல் எப்பயும் போல் ரொம்ப சுலபமாக நம்ம என்ன செஞ்சிடலாம், இருபடி சமன்பாட்டை உருவாக்கி காரணிப்படுத்திடலாம். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு, இந்த 2x இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பெருக்க போகிறோம். 2x பெருக்கணும் அப்படின்னா 2x2. இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். 2x 5 பெருக்கினா 2 10x. இது என்னது, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இடது பங்கு கொண்டு வந்தோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ப்ளஸ் 375 இடது பங்கு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 375 -0. சரியா? இப்போ பாருங்கள், இந்த 2x2 1x2 கழிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வரும், 1x2 மைனஸ் 10x மைனஸ் 375 -0. இப்போது இருபடி சமன்பாடு நமக்கு கிடச்சிருச்சு. இந்த இருபடி சமன்பாட்டை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். எப்படி காரணிப்படுத்துவோம்,
எக்ஸ் ஸ்கொயரோட கேளு ஒன்று மாறிலி உறுப்பு மைனஸ் 375. இதை பெருக்கா என்ன வரும்? மைனஸ் 375. எக்ஸோட கேளு மைனஸ் 10. ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா மைனஸ் 375 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ மைனஸ் 10 வரணும். எந்த நம்பர்? 25 × 15. இந்த நம்பர் தான் கரெக்டாக வரும். 25 × 10 இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் ரெண்டு உறுப்பு மைனஸ் இருக்குது, அப்போ எதுக்கு மைனஸ்? பெரிய நம்பருக்கு மைனஸ். இப்போ பாருங்கள், மைனஸையும் ப்ளஸையும் பெருக்கினா மைனஸ், 25 × 15 பெருக்கினா 375. இது ரெண்டும் வேறு வேறு குறி, வேறு வேறுனா கழிப்போம். கழிச்சோம்னா 10. என்ன 10? பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 10. சரியா? பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பில் ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் எழுதணும். எக்ஸு எக்ஸு, அப்போ இது என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 25. எக்ஸ் மைனஸ் 25 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிப்போம்? எக்ஸ் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0, அதுக்கடுத்து எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் என்ன செய்வோம், எக்ஸ் ஈக்குவல் டு 25 இல்லையா, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15, எக்ஸோட மதிப்பு மைனஸ் 15. இப்போ அரங்கத்தில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை, முன்பு இருந்த என்னது வரிசைகளின் எண்ணிக்கை கண்டுபிடிங்க. வரிசைகள் எண்ணிக்கை எப்படி இருக்கும்? மைனஸில் இருக்குமா? இருக்காது. அப்போ இது வந்து என்னது கிடையாது, ஏற்புடையது அல்ல. இங்கு எது ஏற்புடையது அல்ல? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 என்பது ஏற்புடையது அல்ல, ஏற்புடையது அல்ல. அதை நம்ம விட்டுறலாம், எந்த வரிசையும் நம்ம மைனஸில் எண்ண மாட்டோம். சரியா? தார்ஃபோர் துவக்கத்தில் இருந்த வரிசைகளின் எண்ணிக்கை, வரிசைகளின் எண்ணிக்கை எத்தனை வரிசை இருந்துச்சு? எக்ஸோட மதிப்பு தான். எண்ணிக்கை எவ்வளோ இருந்துச்சு? எத்தனை? 25. சரியா? துவக்கத்தில் எத்தனை வரிசை இருந்துச்சு? 25 வரிசைகள் இருந்தது. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.